குளிர்ச்சியான உணவு பழக்கத்தில் வந்து நம்ம ஈடுபடுவோம் அப்படிங்கிறதுல வந்து மாறணும். ஏன்னா அப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, என் மனைவிக்கு வந்து அல்சர் வந்து, ஏன்னா சர்க்கரைக்கு வந்து ஒட்டகப்பால் சாப்பிட்டா நல்லதுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அதை பயிரத்துக்கு குறைவானதான் கொடுப்பு இருக்குதுல, இந்த பால் தயிர் ஆகாது. எங்களோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு அடுத்து வந்து நாங்கள் குதிரையை வச்சுருக்கோம். இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் உள்ள வந்து நம்ம ஆட்டுப்பால் வச்சுருக்கோம். ஆட்டுப்பாலுக்கு வந்து வெள்ளாடு வந்து நம்ம உள்ளே வச்சு மேய்ச்சலில் வச்சு பால் வந்து நாட்டு பாத்து, பெக்கின் பாத்து, அப்புறம் கூஸ் பாத்து அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் முயல் ரத்த எண்ணெய் இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து முயலோட ரத்தத்தை வந்து ஒரு காட்டு இல்லாமல் மீன் வச்சுருக்கோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நண்டும் மயல் நண்டும் நத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃபுட். அதை வணக்கம், என்னோடய பேர் பி மணிகண்டன். நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து சங்கமித்ரா அப்படிங்கிற ஃபார்ம் வச்சுருக்கோம். எங்கள் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நீராம்பூர்லேருந்து பாலக்காடு போகக்கூடிய வெள்ளண்டி பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம், குதிரை, ஆடு, வாத்து, கோழி, முயல் மாதிரி நிறையா பெட்ஸ் உள்ள வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெட்ஸில் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. இந்த கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கோவிட் நிலையில் வந்து நானும் என் மனைவிக்கு வந்து கொரோனாவில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதுலேருந்து மீண்டும் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு பழக்கத்தில் வந்து நாங்கள் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதுல வந்து மாறணும். ஏன்னா அப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, என் மனைவிக்கு வந்து அல்சர் இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டும் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டுப்பால் சாப்பிட்டா அல்சருக்கு சரியாகும்னு கேள்விப்பட்டு ஆட்டு வாங்கி பால் கறந்து குடித்தப்போ என் மனைவிக்கு வந்து அல்சர் சரியாச்சு. அதே மாதிரி அடுத்த இன்னும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டப்போ தான் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு வந்து ஒட்டகப்பால் சாப்பிட்டா நல்லதுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ அதை பார்த்துட்டு ராஜஸ்தான்லேருந்து பால் வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு அது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, உடலில் மாற்றம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் நாங்கள் குஜராத்லேருந்து ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துருக்கோம். இங்கே இருக்குது இப்போ இந்த ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினைக்க போனோம் அதுக்கு நிறையா வழி நெறிமுறைகள் இருக்குது. நம்ம வந்து ஆடு மாடு வாங்குற மாதிரி வந்து உடனே ஒட்டகத்தை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் இருக்குது. அதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாத காலம் வந்து விடாமல் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கி குஜராத்தில் வந்து கச்சிங்கர மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஒட்டகத்தை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 3 வேளை பால் கறப்போம். காலையும் மதியம் இரவு அப்படின்னு சாயந்தரம் அப்படின்னு 3 வேளை பால் கறப்போம். ஒட்டகம் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பந்தரம் நல்லா விரும்பி சாப்பிடும். இலைகள் மாடு மாதிரி வந்து வைக்கோலோ புல்லெல்லாம் சாப்பிடாது, மரத்து இலைகள் நல்லா சாப்பிடும். அதுலேயும் குறிப்பாக வந்து வேப்பந்தரம் நல்லா சாப்பிடும். இந்த பாலில் கொழுப்பு தன்மை ரொம்ப ரொம்ப குறைவானது, 1% குறைவானது தான் கொழுப்பு இருக்குதுல. இந்த பால் தயிர் ஆகாது. ஒட்டகப்பால் வந்து நம்ம வெறும் பால் காஃபி டீயாக மட்டும்தான் சாப்பிட முடியும். இது வந்து சர்க்கரைக்கு நல்லது, ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு வந்து ஒட்டகப்பாலும் ஒட்டகை விரும்பி கலந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நிறையா மருத்துவ பயன்கள் வந்து இந்த ஒட்டகப்பாலில் இருக்குது. இது தெரிஞ்சு மக்கள் இப்போ நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருமே பல ஊர்லேருந்து வந்து பார்க்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க, நல்லாயிருக்கு. இதுக்கு பராமரிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், அதிகமாக எதுவும் கிடையாது. இதை நம்ம வந்து ஒரு இடத்துல எங்கே வேணால் கட்டி போட்டுக்கலாம், சேத்துல மட்டும் நிறுத்தக்கூடாது. இதுக்கு வந்து வெயிலோ இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. மழை அடமழையும் சேரும் மட்டும்தான் வந்து ஒட்டகத்துக்காகாது. அதோடய பராமரிப்புக்காக நாங்கள் வந்து யோசிச்சப்போ தான் ராஜஸ்தானில் வந்து பிக்கானுங்கிற ஒரு இடத்துல வந்து NRCC ஒன்று இருக்குது, நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கேமல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து மத்திய அரசோட ஒரு ரிசர்ச் சென்டர். ஏன்னா ஒட்டகத்துக்கு ஏதாச்சும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மூலியமாக, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வெட்டினரி டாக்டரோட சப்போர்ட் மூலியமாக நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு பெரிய ஒரு நோய்ங்கிறது அதிகமாக எதுவும் கிடையாது. நம்ம மாட்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து பெருசாக எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது, ஏன்னா அது பாலைவனத்தில் இருக்கக்கூடியதானே, அதனால் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஒட்டகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அசல் மேல் தாடையில் பல்லு கிடையாது, இது பார்த்திங்கன்னா தெரியும், கடிக்காது, கடித்தாலும் குண்டாகாது. சரி, அது வந்து பல்லு மேல் தாடையில் பல்லு கிடையாது. இது வந்து உருவம் தான் பார்க்குறதுக்கு பெருசோ இல்லையே, மற்ற ரொம்ப சாதுவான மிருகம். இது வந்து இன்னும் நம்ம இது பயந்து அது கத்திரங்காட்டி உருவம் பெருசுன்னு சொல்லி நம்ம பயப்படுறோமோ இல்லையே, மற்றபடி நாய் கடிக்குது, பூனை அந்த மாதிரி வந்து இது வந்து நம்மளை தாக்கக்கூடியது எது கிடையாது, ரொம்ப சாதுவானது. அடுத்து வந்து நாங்கள் குதிரையை வச்சுருக்கோம். இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து ரேஸ்லேருந்து வாங்கினது. இந்த குதிரையோட பேர் வந்து கரிகாலன். இங்கே வந்து நான், என் மகன், என் மனைவி, நாங்கள் எல்லாருமே ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுண்டு. அது இல்லாமல் இங்கே நாங்கள் ரைடிங் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம். காலையில் 6 to 9, சாயந்தரம் 4 to 7 ரைடிங் கிளாஸ் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுகளில் வந்து காலை மாலையும் வந்து நிறைய பேர் ரைடிங்க்கு வருவாங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் வந்து நாங்கள் சனிக்கிழமை இங்கே வந்து அஸ்வ பூஜையும் நாங்கள் பண்ணுவோம். குதிரைக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏகாதசி அந்த மாதிரி நாட்களில் சாயந்தரம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து நாங்கள் பூஜை வைக்கிறோம். அதை பார்த்து நாங்கள்
சரி நில்லு 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 ஒட்டகம் குதிரைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஆட்டுப்பால் வச்சுருக்கோம். ஆட்டுப்பாலுக்கு வந்து வெள்ளாடு வந்து நம்ம உள்ளே வச்சு மேய்ச்சலில் வச்சு பால் கறக்கிறோம். அப்புறம் வந்து வாத்து வைக்கிறோம். நாங்கள் வந்து வாத்து கறியாகவும் கொடுக்குறோம், முட்டையும் உண்டு. வாத்தில் வந்து நாட்டு வாத்து, பெக்கின் வாத்து, அப்புறம் கூஸ் வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான மூணு வகையான வாத்து இருக்குது. அது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து வாத்து கறியை நாங்கள் கொடுக்குறோம். ரெகுலராக வந்து வாத்து முட்டையும் சேல்ஸுக்கு இருக்குது. அது இல்லாமல் கோழி வச்சுருக்கோம். கோழியில் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி இருக்குது, கடக்கநாத் இருக்குது, பெருவடை இருக்குது, கினிக்கோழி இருக்குது, அது மாதிரி நிறையா கோழிகளை வச்சுருக்கோம். முயலும் இருக்குது. முயல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெட்ஸுங்கிற மாதிரி வந்து வளர்த்துறக்காக வாங்கிட்டு போவாங்க. சில பேர் கேட்டாங்கன்னா முயல் கறியும் வெளியிலேருந்து ஃபார்ம்லேருந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். முயலோட ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில், முயல் ரத்தம் எண்ணெய் இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து முயலோட ரத்தத்தை வந்து ஒரு காடா துணியில் போட்டு நல்லா காய வச்சு அந்த எண்ணெயில் போட்டு சூடு பண்ணி தலைக்கு வச்சோம்னா நல்லா முடி நல்லா வளரும், முடி உதிராது, முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதையும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் மீன் வச்சுருக்கோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் இருக்குது, அப்புறம் நண்டு நத்தை இருக்குது, எங்கள்கிட்ட சிப்பி கூட கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து சீசனல் ஃபுட். அது நண்டும் மயல் நண்டும் நத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃபுட். அது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அஸ்வ பூஜையை நாங்கள் நடத்துகிறோம். அதை வந்து குதிரையெல்லாம் அன்றைக்கி குளிக்க வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நாமம் போட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு அதுக்கு நாம் பூஜை பண்ணுவோம். அந்த பூஜையில் வெளியாட்களும் நிறையா வந்து கலந்துக்கலாம். அது கலந்துக்கிறதுக்கு ஒன்றும் பணம் கிடையாது. சப்போஸ் அவங்களே பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு மட்டும் அவங்க பணம் கட்டுற மாதிரி வரும். அப்படி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த குதிரையோட லாடத்தை வந்து பிரசாதமாக கொடுப்போம். இப்போ நிறையா இதில் வந்து நமக்கு நம்பிக்கை உண்டு. குதிரை லாடத்தை வந்து வீட்டோட நிலவாசலில் வைக்கிறது, பூஜையில் வைக்கிறது, இல்லை கல்லாப்பட்டியில் வந்து வச்சோம் அப்படின்னா நல்லதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த இதுக்கு நாலு லாடம் வந்து நம்ம பிரசாதமாக கொடுப்போம். இதில் வந்து சிறப்புன்னா குதிரைக்கு வந்து அவல் சக்கரை நாங்கள் கொடுக்குறது சிறப்பாக வச்சு பார்ப்போம். இதனால் அப்படின்னா குசேலன் வந்து கண்ணனை பார்க்க போனப்போ அவல் சக்கரை தான் கொண்டு போனார். நம்ம சொல்கிற குதிரை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான், ஹேகிரியவர்ங்கிறது. ஸோ அதுக்கு அவருக்கு வந்து நம்ம அவல் சக்கரை கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுதான் இங்கே எங்களோட பூஜையில் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். எங்களோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிற்களில் வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க. எல்லா குழந்தைகளோட ஃபேமிலியோடு வந்து பெட்ஸோடு விளையாடுறதும் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நல்லா வருவாங்க.